கல்லை கடத்தி சென்ற முயற்சிகள் அதற்கு இந்த அரசுதான் பொறுப்பு கூற வேண்டும் என்ற அளவுக்கு சர்வதேசமயப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அது அந்த சின்ன அந்த முள்ளிவாய்க்கால் மிக முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. அந்த முள்ளிவாய்க்கால் இத்தனை அனைத்தையும் அதைக்கு பிரதிபலித்து நிற்கின்றது. அந்த இடத்தை நாங்கள் எங்களுடைய வரலாற்றில் எங்களுக்கு நல்ல நினைவு இருக்கிறது. தஞ்சாவூரிலே திரு பழனிமாறன் மிகவும் முக்கியமான ஒரு மூத்தவர். தமிழர் அரசியலிலும் சரி, தமிழருடைய பண்பாட்டிலும் சரி, விடுதலை உணர்வுகளிலும் சரி, இலங்கை தமிழர்களுக்காக செயல்பட்டு வருகின்றவர். அவருடைய முயற்சியிலே தஞ்சாவூரிலே மிகப்பெரிய ஒரு நினைவிடம் மண்டபம் கட்டப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆட்சி பெற்றெல்லாம் நினைவிடத்தை எல்லாம் அளித்தாலும் மக்களுக்கு அவர்கள் நினைவுகூர சந்தர்ப்பம் வழங்காது விட்டாலும் இராணுவத்தினர் தடை செய்தாலும் இந்த இந்த எங்களுடைய இந்த மண்டபம் கூட தமிழிசை கட்சியுடைய திரு குருகுல நாயகம் அவர்கள் பொறுப்பாக இருக்கின்ற இந்த இடத்திலே பல தடவைகள் ஒவ்வொரு ஆண்டிலும் இராணுவத்தினர் நிறைய குவிக்கப்பட்டு இன்றைக்கு குறைந்திருக்கின்றார்கள். எங்களை தடை செய்த பொழுது நாங்கள் இந்த இடத்திலே மாலையில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த அஞ்சலியை செலுத்தி வந்திருக்கின்றோம். அதே போல முள்ளிவாய்க்காலுக்கு நாங்கள் சாலையிலே சென்று விட்டு இங்கே மாலையிலே வந்து செய்வோம். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் அனைத்து கட்சியினரும் ஒருமுகமாக வீடுகளிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை அதாவது நினைவு கூர்ந்து சுடரேற்றி உறவுகளுக்கு அவர்களுக்கு நாங்கள் அவர்களை நினைந்து அவர்கள் மீது நாங்கள் உறுதி பூண்டு இனத்தினுடைய விடுதலையும் எங்கள் தேசத்தின் விடுதலைக்காகவும் நாங்கள் உழைப்போம் என்று முள்ளிவாய்க்கால் இருந்த நிலைமைக்கு மாறி அந்த இடத்துக்கு நாங்கள் செல்ல வாய்ப்பு இல்லாது விட்டாலும் கொரோனா வைரஸ் காரணமாக நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாகவே இந்த நினைவு தினம் இந்த நினைவு கூறுதல் நிலம் முள்ளிவாய்க்கால்